ஹே சின்மன்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்பெஷல். உங்கள் ஃபேஸில் அளவு விட அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகுதா? அது ஏன் சீக்ரெட் ஆகிறதுக்கான காசஸ் அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஃபேஸில் ஏன் அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கான காரணம் பார்த்துடலாம். நம்பர் ஒன், ஜெனடிக்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ் ஆயில் சீக்ரெட் ஆகிற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 90% நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன், என்விரான்மெண்ட். உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் பயங்கர பொல்யூட்டண்ட்டாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேஸில் அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகும். தேர்ட் ஒன், ஓவர் வாஷிங். இது ஒன்றுமே இல்லைங்க. சில பேர் வந்து சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, அதையும் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ண மாட்டாங்க, அதிக தடவை பண்ணுவாங்க. அதை பண்ணால் உங்கள் ஃபேஸ் பயங்கரமாக ட்ரை ஆகும், ட்ரை ஆச்சுன்னா ஓவராக ஆயில் சீக்ரெட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு நாளைக்கு மினிமம் 2 times மட்டுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுவும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணவுடனே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணவுடனே அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோர்த் ஒன், மெடிக்கேஷன். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணினா நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் இன்டேக் பண்ணுவீங்க. அப்படி இன்டேக் பண்ணும்போது உங்களோட ஹார்மோனியல் சேஞ்சஸ்னால கூட உங்கள் ஃபேஸில் அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஃபிஃப்த் ஒன், காஸ்மெட்டிக்ஸ். நீங்கள் வந்து அதிகமாக கெமிக்கல் உள்ள காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஃபேஸில் அளவிட அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சிக்ஸ்த் ஒன், ஹார்மோனியல் இம்பேலன்ஸ். இது வந்து நீங்கள் வந்து சரியாக தூங்கலைன்னா உங்களுடைய ஹார்மோனியல் சேஞ்சஸ்னால கூட உங்கள் ஃபேஸில் அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், புவர் டயட். இது வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஆயில் ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணாலோ, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக இன்டேக் பண்ணாலோ நீங்கள் ஆயில் அதிகமாக சீக்ரெட் ஆகிற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸை இன்டேக் பண்ண பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே காசஸ் மிஸ்டேக்ஸ் எக்ஸட்ரா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அதிகமாக ஆயில் சீக்ரெட் ஆகிட்டுருக்கும். அதை எப்படி கம்மி பண்ணலாம்? அதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி இருக்குது. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஹாஃப் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அண்ட் 1 teaspoon சுகர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு தட்டில் சுகரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டொமேட்டோ இருக்குல்ல அதை வந்து டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், சுகர் வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும், அண்ட் உங்கள் போல்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆகும். பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து சன்டர்ன் இருக்குது அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணும். பத்தாததுக்கு ஆயில் ஃபேஸ் இருக்கவே இருக்காது. போல் ஷ்ரிங்க் ஆனாலே உங்களோட ஆயில் ஃபேஸ் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிடும். நெக்ஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் தேவைப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் செகண்ட் மெத்தட் வந்து சில பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ எனக்கு டப்புன்னு அலர்ஜி ஆகிடும்ப்பா அப்படின்ற ஆள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஆலோவேரா ஜெல் எடுத்து உங்கள் கையில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 48 hours அப்புறம் உங்கள் கையில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைனா நீங்கள் தாராளமாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறதுனாலையும் நான் ஃபஸ்ட் சொன்ன பெனிஃபிட்ஸ் தான், உங்களுக்கு சன்டென் ரெடியூஸ் ஆகும், உங்கள் போல்ஸ் ஷ்ரிங்க் ஆகும், அண்ட் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆகிடும். நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு விடணும், என்னன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, நீங்கள் வந்து 10 to 15 minutes கம்பல்சரி நீங்கள் விட்டுணும். விட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க, அண்ட் மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் மறுபடியும் ஆயில் சீக்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் ஆயில் சீக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் அந்த மாய்ஸ்சரைசர் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் தேடுற வேகத்தில் கெமிக்கல் ஃப்ரீயாக கெமிக்கல் அதிகமாக இருக்க ப்ராடக்ட் வாங்கிடாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் இன்னும் டிஎம்எஃப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறேங்க. ஏன்னா 1000 ரீச் பண்ண போகுது, இன்னும் 200 தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் என் எடிட்டர் லிங்க்கையும் தரேன், சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் பர்சனலாக கேட்கலாம். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஜென்மேன்ஸ், பாய்.